பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் ரப்பி ஷர்ஹ்லி ஸத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹலுல் உக்தத்தம் மின் லிஸானி யஃப்கஹு கௌலி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆனை புரிந்து கொள்வோம் எளிய வழியில் பகுதி ஒன்று தொழுகை பாடம் 13A. இந்த பாடத்தில் நாம் சூரா அன்னாஸ் பற்றியும் மற்றும் இலக்கண பிரிவிலே ஃபியூச்சர் டென்ஸ் ஆகிய யன்சுரு யஹ்லுகு யத்குரு யஅபுது ஆகிய வினைச்சொற்களை பற்றியும் நாம் பார்க்க இருக்கிறோம். கற்றல் குறிப்பாக சில விஷயங்களையும் நாம் பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், 13 பாடத்தினுடைய நிறைவில் இன்ஷா அல்லாஹ் குர்ஆனில் சுமார் 32,111 தடவைகள் இடம்பெறுகின்ற 156 வார்த்தைகளை நாம் கற்றிருப்போம். அல்ஹம்துலில்லாஹ், சூரா அன்னாஸை பற்றிய விளக்கங்களை ஏற்கனவே நாம் இதற்கு முந்தைய பாடங்களிலே பார்த்திருக்கிறோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலேயும் சூரா இக்லாஸ், சூரா ஃபலக், சூரா நாஸ் ஆகியவைகளை சூரத்துல் ஃபாத்திஹாவோடு ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னாலேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுகின்ற வழமையை மேற்கொண்டிருந்தார்கள் என்றும், மக்ரிப் மற்றும் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு 3 தடவைகள் ஓதுகின்ற வழக்கத்தை கொண்டிருந்தார்கள் என்றும் நாம் பார்த்தோம். மேலும் இந்த சூரா மனிதனை ஷைத்தான் எந்த வழிகளிலெல்லாம் வந்து கெடுக்கிறான், அவனை எப்படி நாம் தவிர்ந்து கொள்வது என்பதை பற்றியும் இந்த சூரா நமக்கு மிக தெள்ள தெளிவாக எடுத்துரைக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், சூரா அன்னாஸை பற்றி நாம் பார்ப்போம். அஊது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் அஊது பிரப்பின்னாஸ். குல், நபியே கூறுவீராக. அஊது, நான் பாதுகாவல் தேடுகிறேன். பிரப், இறைவனிடம். பிரப், இறைவனிடம். அன்னாஸ், மனிதர்கள். மனிதர்களின் இறைவனிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று நபியே கூறுவீராக. கொல், கூறுவீராக. அஊது, நான் பாதுகாவல் தேடுகிறேன். பிரப், இறைவனிடம். அன்னாஸ், மனிதர்கள். குல், நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம். கால, அவர் கூறினார். காலு, அவர்கள் கூறினார்கள். கொல், கூறுவீராக. இது ஒரு வீக் லெட்டர் வெர்பினுடைய ஆர்டர் ஃபார்ம், ஏவல் வினைச்சொல் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். அஊது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம் ஆகியவைகளை எல்லாம் நாம் படித்திருக்கிறோம். பிரப், ரப் என்பவன் அனைத்து செல்கள் அணுக்களையும் கட்டுப்படுத்தி சீராக இயங்க வைக்கின்ற ஆற்றல் கொண்டவன் என்பவற்றையெல்லாம் நாம் ஏற்கனவே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இது போன்ற நிறைய ரப்பை பற்றி படித்த இடங்களிலே நாம் பார்த்திருக்கிறோம். ஆக, மனிதர்களினுடைய செல்கள் அணுக்களையும் கட்டுப்படுத்துபவன் அன்னாஸ், மனிதர்கள். இன்சான், மனிதன். நாஸ், மனிதர்கள். அரபி நாஸ் என்று வருவதனால் இன்சானுடைய பன்மை வார்த்தை நாஸ் என்று நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. இன்சான் என்ற வார்த்தைக்கு பன்மை இல்லை, நாஸ் என்ற வார்த்தைக்கு ஒருமை இல்லை. இன்சான், மனிதன். நாஸ், மனிதர்கள் என்ற தனித்தனி பொருளை தருகின்ற தனித்தனி வார்த்தைகள் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற கோடான கோடி மக்கள், கிட்டத்தட்ட 700 மக்களினுடைய ரப்பாக, 700 மக்களினுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற, 700 மக்களினுடைய எல்லா விதமான உள் வெளி இருக்கின்ற அனைத்து பார்ட்ஸுகளையும் சீராக இயங்க வைக்கின்ற இறைவன் ஒருவன், அவன் ரப்பு அல்லாஹு ரப்பு சுபஹானஹு வதஆலா என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்களுடைய தேவை என்ன? உணவுக்கான தேவை மழை, அந்த மழைக்கான தேவை தாவரங்கள் முளைவதற்கான தேவை ஆக்சிஜன், ஒளி, மழை, இவைகள் அனைத்தையும் தருகின்ற ஆற்றல் கொண்ட ஒரே இறைவன் அல்லாஹு சுபஹானஹு வதஆலா. ஆக, மழை தருபவன், பயிர்களை முளைவிக்க வைப்பவன், சூரிய சந்திர கோள்களை எல்லாம் அதனுடைய ஓடுபாதையில் சரியாக இயக்குபவன், இப்படியாக பல விஷயங்களை நமது வாழ்வாதாரத்திற்காக செய்து தருகின்றவன் ரப்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நொடி பொழுதும் நமதனுடைய அனைத்து செல்லுகளையும் அணுக்களையும் கட்டுப்படுத்தி கொண்டே இருப்பவன், இவைகளையெல்லாம் உணர்ந்து இந்த வசனத்தை நாம் ஓத வேண்டும். குல் அஊது பிரப்பின்னாஸ், மனிதர்களின் இறைவன். மனிதர்கள் இறைவன் என்று சொன்னால் சாதாரணமான ஒற்றை வார்த்தையோடு நாம் போய்விட முடியாது. மனிதர்கள் உருவாகுவதற்கு, வளர்வதற்கு, வாழ்வதற்கு, வசதியோடு இருப்பதற்கான அத்துணை தேவைகளையும் நிறைவேற்றி தருகின்றவன் தான் ரப்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சூரா கூர்வீராக என்ற வார்த்தையை கொண்டு துவங்குவதை கொண்டு இதனுடைய பொருள்களை நாமும் புரிந்து நல்ல மதிநுட்பத்தோடு அவர்களுக்கு நாம் இந்த சூராக்களை கொண்டு போய் சேர்ப்பது நம் மீது கடமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.
அல்ஹம்துலில்லாஹ், சொல்லுங்கள். குல், கூறுவீராக. அஊது, நான் பாதுகாவல் தேடுகிறேன். பிரப், இறைவனிடம். அன்னாஸ், மனிதர்கள். குல், கூறுவீராக. அஊது, நான் பாதுகாவல் தேடுகிறேன். அஊது, நான் பாதுகாவல் தேடுகிறேன். பிரப், இறைவனிடம். அன்னாஸ், மனிதர்கள். மனிதர்களின் இறைவனிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று நபியே கூறுவீராக. மலிகின்னாஸ், இலாஹின்னாஸ். மலிகின்னாஸ், மலிக் அரசன். அன்னாஸ், மனிதர்கள். இலாஹ், கடவுள். அன்னாஸ், மனிதர்கள். மனிதர்களின் வணக்கத்திற்குரியவன், மனிதர்களின் அரசன். மலிக் அரசன், மலக்கு என்றால் வானவர். மலக் என்ற வார்த்தை குர்ஆனில் மலக்கு மலாயிகா இரண்டும் இணைந்து 88 தடவைகள் இடம்பெறுகிறது. மலிக் அரசன், மாலிக் அதிபதி, முதலாளி. ஆக மலிக் என்ற வார்த்தையும் மாலிக் என்ற வார்த்தையும் அல்லாஹு தனக்கு சொந்தமாக ஆக்கியிருக்கிறான். மாலிக் யௌமித்தீன், தீர்ப்பு நாளின் அதிபதி. மலிக்கின்னாஸ், மனிதர்களின் அரசனாக இருக்கிறான். மலக் மலாயிகா, மலக்கினுடைய புளூரல் மலாயிகா. இலாஹ், இலாஹு என்றால் வணங்க தகுந்தவன். ஆலிஹா, அதனுடைய புளூரல் பன்மை. இலாஹ், கடவுள். ஆலிஹா, கடவுள்கள், வணக்கத்திற்குரியவர்கள். 145 தடவைகள் குர்ஆனிலே இடம்பெறுகிறது. இந்த பிரபஞ்சத்தில் வாழ்கின்ற 700 கோடி மனிதர்களுக்கான இறைவனாக, அரசனாக அல்லாஹ் ஒருவனே இருக்கிறான். மனிதர்கள் 700 கோடி மக்களுக்கான வாழ்வு மரணம் உட்பட அனைத்தையும் கட்டுப்படுத்துபவன், அனைத்தையும் உரிமை கொண்டாடுபவன் அல்லாஹ் ஒருவனாக இருக்கிறான். இதை மனிதர்கள் மறுத்தாலும் சரி, மறந்தாலும் சரி, அல்லாஹ் ஒருவனே ஏனைய மனிதர்களுக்கான இறைவனாக, அரசனாக அவனே இருக்கிறான். சிரமங்கள் என்று வருகின்ற பொழுது மனிதர்கள் அவனையே அழைக்கிறார்கள். அல்லாஹ்வே அல் குர்ஆனில் சொல்லுவான், மனிதர்கள் தேவைப்படுகின்ற பொழுது ரப்பை அழைக்கிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். எனவே இவைகளை உணர்ந்து நாம் அல்லாஹ்விடம் கேட்போம், யா அல்லாஹ், உன்னை மட்டுமே உண்மையான அரசனாக நம்புவதற்கும் அதை ஏற்றுக்கொண்டு நடப்பதற்கும் எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக, எங்களுக்கு நீ அருள் பாலிப்பாயாக என்று நாம் கேட்போம். நாம் மதிப்பீடு செய்வோம், நம்மை எத்தனை தடவைகள் நம்மளுடைய ரப்பை மாத்திரம் உண்மையான அரசனாக ஏற்றிருக்கிறோமா, உண்மையான கடவுளாக ஏற்றிருக்கிறோமா, எத்தனை தடவைகள் நம்முடைய மனவீச்சை விரும்பக்கூடியதை நாம் செய்திருக்கிறோம். மனது ஒன்றை விரும்பும், அல்லாஹ் அதை தடுத்திருப்பான். இப்பொழுது மனது விரும்புவதை செய்தோமா, அல்லாஹ் தடுத்ததை எண்ணி விலகி இருக்கிறோமா? மனவீச்சைக்கு கட்டுப்பட்டிருந்தால், அல்லாஹினுடைய சொல் பிரகாரம் மனவீச்சையை கடவுளாக ஆக்கியதாக நாம் ஆகிவிடுவோமே. சைத்தானுடைய அந்த தவறான வழிகாட்டுதலை எத்தனை தடவைகள் நாம் பின்பற்றி இருக்கிறோம்? அப்படியானால் சைத்தானை நாம் கடவுளாக ஆக்கி கொண்டவர்களாக ஆகிவிடுவோமே. அஸ்தகஃபிருல்லாஹ். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இவைகளையெல்லாம் நாம் செய்திருந்தால் இனிமேல் இவைகளிலிருந்து விலகி அல்லாஹுவை உண்மையான அரசனாக, அல்லாஹுவை கடவுளாக ஏற்று நடப்பதற்கான முயற்சியில் இறங்குவதோடு, திட்டம் வகுப்பதோடு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வோம். இதற்கான மனவீச்சையையும் சைத்தானுக்கு வழிபடுவதற்குண்டான காரணங்கள், தீய நண்பர்கள், தீய பழக்க வழக்கங்கள், இவைகளெல்லாம் சைத்தானுடைய வழியை பின்பற்றுவதற்காக காரணமாக இன்னும் எது எதெல்லாம் இருக்கிறதோ அனைத்தையும் விட்டு விலகி இருப்பதற்கான திட்டத்தை வகுப்போம். சொல்லுங்கள். மலிகின்னாஸ், மனிதர்களின் அரசன். இலாஹின்னாஸ், மனிதர்களின் வணக்கத்திற்குரியவன். மலிகின்னாஸ், மலிக் அரசன். அன்னாஸ், மனிதர்கள். இலாஹ், கடவுள், வணங்கத்தகுந்தவன். அன்னாஸ், மனிதர்கள். மனிதர்களின் வணங்கத்தகுந்தவன், மனிதர்களினுடைய இறைவனிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று நபியே கூறுகிறார்கள். மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் ஹன்னாஸ். மின் ஷர், தீங்கிலிருந்து. மின், இருந்து. ஷர், தீங்கு, தீமை. அல் வஸ்வாஸ், ஊசலாட்டங்களை ஏற்படுத்துபவன். அல் ஹன்னாஸ், மறைந்திருப்பவன். மறைந்திருப்பவனான ஊசலாட்டங்களை ஏற்படுத்துபவனின் தீங்கிலிருந்து அல்லாஹுவிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ஷர் என்றால் தீங்கு. நன்மையாக இருந்தால் அதனுடைய பாதிப்பு தீங்காக இருக்குமேயானால் அதுவும் தீங்காக இருக்கிறது. எனவே தீங்கும், தீங்கினுடைய தோற்றத்தில் வருகின்ற பாதிப்பும், இவைகள் அனைத்தில் இருந்தும் நான் அல்லாஹுவிடம் பாதுகாவல் தேடுகிறேன். அல் வஸ்வாஸ், ரகசியமாக ஏதேனும் ஒன்றை உள்ளத்திற்குள் போடுபவன் வஸ்வாஸ் என்று பெயர் பெறுகிறான். வஸ்வாஸ், ரகசியமாக உள்ளத்திற்குள் ஒன்றை போடுபவன், ஊசலாட்டங்களை ஏற்படுத்துபவன். வஸ்வாஸ் என்ற வார்த்தையினுடைய மூல வார்த்தை வஸ்வசத், ஜல்ஜலத் என்பதை போல. தமிழிலே இரட்டை கிளவி பதம் என்று சொல்வார்கள். படபட, கலகல, விறுவிறு, இவைகளெல்லாம்
தமிழில் இரட்டை கிளவி, ஒரே சொற்கள் கொண்ட இரண்டு சொற்கள் அடுத்தடுத்து வருவதற்கு இரட்டை கிளவி பதம் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில் வஸ் வஸ வஸ் வஸ யுவஸ் விசு இது மாதிரி ஜல் ஜல யுஸல் ஜிலு இவைகளெல்லாம் இரட்டை கிளவியினுடைய பதத்தை தொட்டு வரக்கூடிய அரபி பதமாக இருக்கிறது. வஸ் வஸ ஊசலாட்டத்தை ஏற்படுத்தினான், வஸ் வாஸ் ஊசலாட்டத்தை ஏற்படுத்துபவன், வஸ் வசத் ஊசலாட்டத்தை ஏற்படுத்துதல், ஜல் ஜலத் நில நடுக்கம் நடுங்க செய்தல். ஆக எதெல்லாம் நடுக்கமாக இருக்கிறதோ அதற்கான பொருளையே இந்த வார்த்தைகளும் தருகிறது. வஸ் வசத் ஊசலாட்டம் அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா என்று இரண்டு விதமான ஒரு நிலைத்தன்மை இல்லாத ஒரு சிந்தனையை தருபவன் தான் ஷைத்தான். அல் ஹன்னாஸ் மறைந்திருப்பவன், பதுங்கி இருப்பவன். ஆக பதுங்கியும் இருப்பான், பொடுபோக்காக இருக்கின்ற நேரத்தில் ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவான், அதுவரைக்கும் அவன் பதுங்கியே இருப்பான். ஒரேடியாக அவன் பதுங்கி இருக்க போவதில்லை, மரணம் வரைக்கும் நம்மோடு போராடி கொண்டே இருந்து நம்மை வழிகெடுப்பதற்கான அத்துணை முயற்சிகளிலேயும் ஈடுபட்டு கொண்டே இருப்பவன் ஷைத்தான். ஷைத்தான் எப்பொழுதும் இரண்டு நிலைப்பாட்டில் ஒன்றில் கண்டிப்பாக இருப்பான். ஒன்று ஹன்னாஸ் மறைந்து இருந்து கொண்டே இருப்பான், அல்லது வஸ்வாஸ் ஊசலாட்டங்களை ஏற்படுத்துவான். அதாவது ஒரு மனிதன் நேரான சிந்தனையில் அல்லாஹுடைய நினைப்பில் இருக்கின்ற பொழுது அவன் ஹன்னாசாக நெஞ்சத்திற்குள்ளால் மறைந்திருப்பான். எப்பொழுது அல்லாஹுடைய சிந்தனை உட்கார்ந்து ஒரு மனிதன் இருக்கிறானோ அந்த நேரத்தில் அவன் வஸ்வாசாக ஆகிவிடுகிறான். இந்த வஸ்வாஸ் ஊசலாட்டம், ஊசலாட்டத்தை போடுகிறான். முதலாவதாக மனித இதய வஸ்வாசா குழப்பம் ஏற்படுகிறது, அந்த குழப்பத்தினால் ஒரு தீங்கை செய்வதற்கான எண்ணம் கொள்கிறான். செய்கின்ற பொழுது அந்த எண்ணம் கொண்டு அதை செய்ய துவங்குகிறான். செய்ய துவங்கியதற்கு பிறகு வளமையாக அந்த தீய செயலை செய்ய செய்ய அதுவே பழக்கமாகி விடுகிறது. பிறகு தீங்கு என்கின்ற ஒரு பாரமான விஷயமே தெரியாமல் அது மிக இலகுவாக ஆகிவிடும். எனவே தீங்கை செய்து செய்து மனித ஷைத்தானாக இவன் மாறிவிடுகிறான். அதைத்தான் அல்லாஹு சொல்கிறான், ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவது ஷைத்தானினுடைய முதல் தாக்குதல். இதில் ஷைத்தான் வெற்றி பெற்று விட்டால் இரண்டாவதாக அவனை அந்த தீய செயலை எண்ணம் கொள்ள செய்கிறான். எண்ணம் கொண்டு எண்ணம் கொண்டு பிறகு அதை செயல் வடிவத்தில் கொண்டு வருகிறான். அவன் செய்ய தூண்டிக்கொண்டே இருக்கிறான். இவன் செயலை அவன் செய்கிறான். செய்கின்ற பொழுது அந்த செயல் திரும்ப திரும்ப செய்ய செய்ய அவனுக்கு ஈஸியாக ஆகிவிடும். தீங்கான செயலை செய்வதை பழக்கமாக ஒரு குற்றமற்ற நிலையாக அவன் மனிதன் கருதி அதை செய்ய துவங்கி விடுகிறான். கடைசியாக தீய முடிவிற்கு கொண்டு போய் அவனை சேர்த்து விடுகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் நாம் கவனமில்லாத நிலையில் இருக்கிறோமோ ஷைத்தான் அப்பொழுது ஊசலாட்டத்தை நமக்கு தருகிறான். எப்பொழுது நாம் அல்லாஹுவை நினைவு கூறி கொண்டிருக்கிறோமோ அப்பொழுது ஷைத்தான் நெஞ்சத்திற்குள்ளே அவன் மறைந்திருக்கிறான். ஆக நிரந்தரமாக ஷைத்தான் நம்மோடு இருந்து கொண்டே இருப்பான். எனவே நாம் எப்பொழுதும் ஷைத்தானிடமிருந்து அல்லாஹுவிடம் பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற சிந்தனையை இந்த வசனம் நமக்கு தருகிறது. மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் ஹன்னாஸ், சொல்லுங்கள், மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் ஹன்னாஸ், மின் ஷர்ரி தீங்கிலிருந்து, அல் வஸ்வாஸ் ஊசலாட்டங்களை ஏற்படுத்துபவன், அல் ஹன்னாஸ் மறைந்திருப்பவன், மறைந்திருக்கின்ற ஊசலாட்டங்களை ஏற்படுத்துகின்ற ஷைத்தானின் தீங்கிலிருந்து நான் இறைவனிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்று நபியே சொல்லுங்கள். அல்லதி யுவஸ்விஸு ஃபீ சுதூரின்நாஸ், அல்லதி எத்தகையவன், யுவஸ்விஸு ஊசலாட்டங்களை ஏற்படுத்துகிறான், ஃபீ சுதூர் நெஞ்சங்களில், அன்னாஸ் மனிதர்கள், மனிதர்களின் நெஞ்சங்களில் ஊசலாட்டங்களை ஏற்படுத்துவானே, அத்தகைய மறைந்திருக்கின்ற ஊசலாட்டத்தை ஏற்படுத்துபவனின் தீங்கிலிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன். அல்லது அத்தகையவன் யுவசுவிசு ஊசலாட்டங்களை ஏற்படுத்துகிறான், ஃபீ சுதூர் நெஞ்சங்களில், அன்னாஸ் மனிதர்கள், மனிதர்களின் நெஞ்சங்களில் ஊசலாட்டங்களை ஏற்படுத்துகிறானே அத்தகையவன். அல்லது எத்தகையவன் என்றால் ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவானே அந்த ஒருவன் என்று பொருள். யுவசுவிசு ஊசலாட்டங்களை ஏற்படுத்துகிறான், குரானில் ஒரே ஒரு தடவை இடம்பெறுகின்ற வார்த்தை யுவஸ்விசு ஊசலாட்டங்களை ஏற்படுத்துகிறான், வஸ்வாஸ் ஊசலாட்டங்களை ஏற்படுத்துபவன். வஸ்வாஸ் என்பது பண்பு பெயர்ச்சொல், யுவஸ்விசு என்பது நிகழ்கால மற்றும் வருங்கால வினைச்சொல், ஃபியூச்சர் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸ். சுதூர் நெஞ்சம், சதுர் என்றால் நெஞ்சம், சுதூர் என்றால் நெஞ்சங்கள், நெஞ்சி மார்பு,
மனிதனுடைய மார்பு பகுதிக்கு சதுர் என்று அரபியிலே சொல்வார்கள். சதுர் சுதுர் இந்த இரண்டு வார்த்தைகளும் குரானில் 44 தடவைகள் இடம்பெறுகிறது. சதுர் நெஞ்சம், சுதூர் நெஞ்சங்கள், நெஞ்சங்களில் ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவான். ஷைத்தான் நெஞ்சினிலே ஊசலாட்டத்தை ஏற்படுத்த முனைகிறான். ஏனென்றால் நெஞ்சிதான் இதயத்தை சென்றடைகின்ற பாதை. அதாவது திருடன் எந்த வழியில் நுழைய முடியுமோ அந்த வழியாக வீட்டிற்குள் நுழைவதை போன்று உள்ளத்திற்குள் எந்த வழியில் நுழைய வேண்டுமோ அந்த வழியான நெஞ்சத்திற்குள் அமர்ந்து கொண்டு இந்த சேட்டைகளை செய்பவன் ஷைத்தான். உள்ளம் என்பது அல்லாஹினுடைய ரூஹ் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம். அல்லாஹினுடைய திக்ரிலே அந்த உள்ளம் திளைத்திருந்தால் ஷைத்தான் ஊசலாட்டத்தை ஏற்படுத்த முடியாமல் கைசேதமாக ஆகிவிடுகிறான். அதே நேரத்தில் அவைகள் தவறான சிந்தனைகளில் அல்லாஹினுடைய திக்ரை விட்டும் நீங்கியிருக்கும் பட்சத்தில் ஷைத்தான் ஈஸியாக ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி அந்த உள்ளத்தை சிதைத்து விடுகிறான். அதற்காகத்தான் அல்லாஹ் அல் குரானிலே குரானை பற்றி சொல்கின்ற பொழுது வஷிஃபாஉல் லிமா ஃபிஸ்ஸுதூர், குரான் உள்ளங்களில் ஏற்படுகின்ற தீங்குகளுக்கெல்லாம் நிவாரணமாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். நெஞ்சங்களில் ஏற்படுகின்ற தீங்குகள் என்ன என்று நாம் பார்த்தால், உள்ளத்தினுடைய நோய்களாக அறியாமை, சந்தேகம், நயவஞ்சகத்தனம், தீய ஆசைகள், பொய், கோபம், பகைமை, வெறுப்பு, பொறாமை, இவைகளெல்லாம் உள்ளத்திலே ஏற்படுகின்ற தீங்குகளாக இருக்கிறது. எனவே நாம் அல்லாஹுடைய சிந்தனையில் இருக்கின்ற பொழுது ஷைத்தானால் நம்மளுடைய உள்ளத்தை அவன் அசைக்க முடியாது, அவனுடைய ஊசலாட்டத்தை ஏற்படுத்த முடியாது. எப்போதும் அல்லாஹுடன் பாதுகாப்பு தேடுவோம். அல்லாஹுடைய சிந்தனையாகவே நாம் இருப்பதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. சொல்லுங்கள், அல்லதி, அத்தகையவன், யுவஸ் விசு, ஊசலாட்டங்களை ஏற்படுத்துகிறான், ஃபி சுதூர் நெஞ்சங்களில், ஃபி சுதூர் நெஞ்சங்களில், அன்னாஸ் மனிதர்கள், அன்னாஸ் மனிதர்கள், மனிதர்களின் நெஞ்சங்களில் ஊசலாட்டங்களை ஏற்படுத்துகிறானே அத்தகையவன். மினல் ஜின்னதி ஒன்னாஸ், அந்த ஷைத்தான் எங்கிருந்தெல்லாம் உருவாகிறான்? மினல் ஜின்னா, மின் இருந்து, அல் ஜின்னத் ஜின்னீனம், ஜின்கள், ஒன்னாஸ் மற்றும் மனிதர்கள், ஜின்களிலிருந்தும் மற்றும் மனிதர்களிலிருந்தும் வருகின்ற அந்த ஊசலாட்டங்களை ஏற்படுத்துகின்ற ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். ஜின்களை நாம் பாலடைந்த கட்டடங்களிலோ அல்லது காடுகளிலோ வெட்டாந்தரைகளிலோ நாம் போய் தேட வேண்டிய அவசியமில்லை. ஜின்னுகள் எப்போதும் நம்முடனேயே, நம்மை சுற்றியே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஜின்களும் ஷைத்தான்களும் நம்மோட இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் சத்தியம் செய்து விட்டு வந்தவன் நம்மை விட்டு விலகவே மாட்டான். நம்முடைய அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள், சுற்றித் திரிகிறார்கள். நாம் மறந்துவிடக் கூடாது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சஹாபி கேட்டார்கள், நான் ஓத நினைக்கிறேன், என்னுடைய உள்ளம் அலைவாகிறது என்று சொன்ன பொழுது நபிகள் சொன்னார்கள், அவன்தான் ஹன்சப், ஹன்சப் என்கின்ற ஷைத்தான். அவன் வருகின்ற பொழுது அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடி இடது பக்கமாக உமிழ்ந்து கொள்ள வேண்டும் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாம் படித்திருக்கிறோம். ஆக எப்பொழுதும் நம்முடைய ஜின்னுகளும் ஷைத்தான்களும் இருக்கிறார்கள். அவர்கள் அவர்களுடைய வேலையில் ஈடுபட்டு கொண்டே இருப்பார்கள். நாம் நமக்கான வேலையாகிய அல்லாஹுவிடம் பாதுகாப்பு தேடுவதிலும் அல்லாஹுவை நினைப்பதிலும் நாம் ஈடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும். மின் இருந்து, அல் ஜின்னத் ஜின்னுகள், மின் இருந்து, அல் ஜின்னத் ஜின்கள், ஜின்னா ஜின் இனம், ஜின்னா ஜின் இனம். 32 தடவைகள் குரானிலே இந்த வார்த்தை இடம்பெறுகிறது. குரானினுடைய இறுதி வார்த்தையை கவனியுங்கள், அது நம்மை தீய நட்பை விட்டும் எச்சரிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. ஷைத்தான் என்பவன் ஜின்னுகளிலும் இருக்கிறான், இன்னும் ஒன்னாஸ் மற்றும் மனிதர்களிலும் இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நம்மில் ஒவ்வொருவரும் ஜின்னினமான ஷைத்தான் தம்முடன் இருக்கும் நிலையிலேயே நாம் இருக்கிறோம். அவனும் ஊசலாட்டத்தின் மூலம் நம்மை எப்பொழுது நாம் இவர்களை வழிகெடுக்கலாம் என்கின்ற சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். எனவே ஷைத்தானிய மனிதர்களாக நாம் ஆகுவதில் இருந்தும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுவோம். ஷைத்தானிய மனிதர்கள் யார்? யாரெல்லாம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஷைத்தானுக்கு துணை போகிறார்களோ அவர்கள் ஷைத்தானிய மனிதர்கள். யாரெல்லாம் அல்லாஹுடைய நினைப்பை விட்டும் திசை திருப்புமோ அவைகள் எல்லாமே ஷைத்தானிய தூண்டுகோலை நிலைப்படுத்துகின்ற, செயல்படுத்துகின்ற ஷைத்தானிய வடிவங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மனிதராக இருக்கலாம், அல்லது மாத இதழ்கள், பத்திரிகைகள், டிவி, இன்டர்நெட், இவைகள் எவைகளாகவும் இருக்கலாம். குறிப்பாக நம்மிலேயே ஆடை ஒழுக்கத்தில்
பேணுதலற்று திரிகின்ற மனிதர்களும் கூட நம்மை தீய செயல்களுக்கு, தீய எண்ணங்களுக்கு அவர்கள் தூண்டுகின்றவர்களாக இருக்கிறார்கள். தீய பேச்சுக்களை பேசுபவர்கள், இப்படியாக ஷைத்தானின் ஏஜெண்டுகளாக திரிகின்ற இவர்களையும் நாம் மறந்துவிடக்கூடாது. ஷைத்தானின் நண்பர்கள், இவர்களை போன்றவர்கள் இந்த உலகத்திலே நிறைந்திருக்கிறார்கள். எனவே இந்த சூரா எந்த அளவிற்கு நம்மை பாதுகாப்பிற்கான ஒரு முக்கியமான சூரா என்பதை நாம் உணர்ந்து இந்த சூராவை படிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், குர்ஆனினுடைய இறுதி இரு அத்தியாயங்களின் சிறப்பை பற்றி இப்படி சொன்னார்கள். உக்பத்துபின் ஆமிர் ரலி அவர்கள் கூறுகிறார்கள், உக்பாவே, நீர் ஓதி வருவதற்காக மிகச்சிறந்த இரண்டு சூராக்களை கற்றுத்தரட்டுமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டு அவர்கள் ஆம் கற்றுத்தாருங்கள் என்று சொன்ன பொழுது, குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் ஆகிய இந்த இரு சூராக்களையும் நபிகள் நாயகம் கற்றுத்தந்தார்கள் என்று நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனி இது போன்ற அத்தியாயங்களை நன்றாக உணர்ந்து படித்து பலன் பெறுவதற்கான பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. திட்டமிடுவோம். இது போன்ற ஆயத்துகளை, வசனங்களை நாம் அதிகம் ஓதுவதற்காகவும், தீய நிகழ்வுகள், தீய பொருட்கள், தீய சாதனங்களை விட்டும் நாம் தூர இருக்கவும், இன்னும் கூடுதலாக அல்லாஹினுடைய உதவி பெறும் பொருட்டாக ஒரு குழுவாக சேர்ந்து எல்லா விஷயத்தையும் நாம் உள்வாங்கிக் கொண்டு மனிதர்களை நேர்வழிப்படுத்துவதற்கான, தீங்கை விட்டும் தூய்மைப்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபடுவதற்கும் நாம் முயல வேண்டும். அல்லாஹ் அதற்கு அருள் பாலிப்பானாக. சொல்லுங்கள் பார்க்கலாம். மினல் ஜின்னதி வன்னாஸ், மின் இருந்து, அல் ஜின்னத் ஜின்கள், வன்னாஸ் மற்றும் மனிதர்கள், இவர்களிலிருந்து வருகின்ற ஷைத்தானின் ஊசலாட்டங்களிலிருந்து நான் இறைவனிடம் பாதுகாவல் தேடுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், பாடம் நிறைவு பெற்றது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த இலக்கண பிரிவை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லா, அல்ஹம்துலில்லாஹ், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். ரப்பி ஷர்ஹ்லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹலுல் உக்தத்தம் மின் லிஸானி யஃப்கஹு கௌலி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆனை புரிந்து கொள்வோம் எளிய வழியில், பகுதி ஒன்று, தொழுகை, பாடம் 13 பி, இலக்கணம். இந்த பாடத்தில் நாம் ப்ரெசன்ட் டென்ஸ் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸினுடைய இன்னொரு வகையாகிய என் சுரு யஹ்லுகு யஸ்குரு யஅபுது ஆகிய வினைச்சொற்களை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். இலக்கண பிரிவை நாம் டோட்டல் பிசிக்கல் இன்ட்ராக்ஷன் மூலமாக படித்துக் கொண்டிருக்கிறோம். டிபிஐ என்றால் என்ன? கேளுங்கள், பாருங்கள், சிந்தியுங்கள், கூறுங்கள், காட்டுங்கள், விருப்பத்துடன் செய்யுங்கள், சேர்ந்து செய்யுங்கள். கேளுங்கள், பாருங்கள், சிந்தியுங்கள், கூறுங்கள், காட்டுங்கள், விருப்பத்துடன் செய்யுங்கள் மற்றும் சேர்ந்து செய்யுங்கள். அல்ஹம்துலில்லாஹ், கடந்த காலத்தை ஒரு சிறிய அளவிலான மீள்பார்வை பார்ப்போம். அரபியினுடைய வார்த்தைகள் மொத்தம் மூன்று வகைப்படும். ஒன்று இஸ்ம், மற்றொன்று ஃபஅல், மற்றொன்று ஹர்ஃப். இஸ்ம் பெயர்ச்சொல், ஃபஅல் வினைச்சொல், ஹர்ஃப் இடைச்சொல். இஸ்ம் பெயர்ச்சொல் மஸ்ஜித், மக்கா, ஹஜர். மற்றும் பண்பு பெயர்ச்சொல் மோமின், முஸ்லிம், சாலிஹ் என்பதை போல. இஸ்மிற்குரிய அடையாளமாகிய ஆரம்பத்தில் அலிஃபுலாம் மற்றும் வார்த்தை ஒருமையாக இருந்தால் கடைசியில் உன் அன் இன் ஆகிய ஃபத்ஹத்தைன், தம்மத்தைன், கசரத்தைன் இவைகளை அடையாளமாக பார்த்தோம். பன்மையாக இருந்தால் ஆரம்பத்தில் அலிஃபுலாம் மற்றும் கடைசியில் வாவ் நூன், யா நூன், அலிஃப்தா, ஊன், ஈன், ஆத் இவைகளை பார்த்தோம். ஃபஅல் பெரும்பாலான வினை சொற்கள் அசல் மூன்று எழுத்தை கொண்டதாக இருக்கும் என்று பார்த்தோம். ஃபஅல, ஃபதஹ, நசார, தரப ஆகியவைகளை போல. வினைச்சொல் மூன்று வகைப்படும். ஒன்று மாலி, கடந்த கால வினைச்சொல், நடந்து முடிந்த ஒன்று, அவைகளை நாம் ஏற்கனவே பார்த்துவிட்டோம். மற்றொன்று முதாரி, நடந்து கொண்டிருக்கின்ற, நடக்க இருக்கின்ற. ப்ரெசன்ட் டென்ஸ் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸ் வகையை சார்ந்ததாக இருக்கும். மூன்றாவது அம்ர், ஏவல், வினை. மாலி என்றால் என்ன? வார்த்தையினுடைய கடைசியில் நிகழும் என்பதாக பார்த்தோம். ஃபஅல, ஃபஅலு, فعل فعلوا فعلت فعلت فعلتم فعلنا ا او ت تو تم ن முலாரி என்பது ப்ரெசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் என்பது அதனுடைய மாற்றம் வார்த்தையினுடைய ஆரம்பத்தில் நிகழும் என்பதை பார்த்தோம். يفعلوا يفعلون تفعلوا افعلوا تفعلون نفعل يا يا ت ا ت ن
என்பதாக நாம் பார்த்தோம். இந்த மாற்றங்கள் இவைகளிலே நிகழும் என்பதை பார்த்தோம். சொல்லுங்கள், உதாரணமாக நாம் படித்தோம், யாசிர் யஜாலு, யாசிர், யாசிரூன், யாசிருடைய புளூரல் யாசிரூன், யாசிர் யாசிரூன், யாசிர் யஜாலு, யாசிரூன் யஜாலூன், யஜாலு யஜாலூன, யஜாலு யஜாலூன, யஜாலு யஜாலூன, தஜாலு தௌஃபீக் தஜாலு, தௌஃபீக் தஜாலு, த த தௌஃபீக் நீ ஆக்குகிறாய், தௌஃபீக் தஜாலு நீ ஆக்குகிறாய், அன அஜாலு, அன அஜாலு, அன நான் ஆக்குகிறேன், அன அஜாலு, தௌஃபீகூன் தஜாலூன், தௌஃபீகூன் தஜாலூன், தஜாலூன் நீங்கள் ஆக்குகிறீர்கள், நஹ்னு நஜாலு, நஹ்னு நஜாலு, நஹ்னு நாங்கள் ஆக்குகிறோம், நஜாலு நாங்கள் ஆக்குகிறோம். மாலிக்கான சுட்டிக்காட்டுதல் நெஞ்ச பகுதிக்கு கீழே இருக்க வேண்டும், முலாரிக்கான சுட்டிக்காட்டுதல் கண்ணுக்கு நேராக இருக்க வேண்டும் என்று நாம் சொன்னோம். திரையில் மறையும் என்ற காரணத்தினால் கொஞ்சம் இறக்கி நாம் காட்டுகிறோம். யஜாலு யஜாலூன, தஜாலு அஜாலு, தஜாலூன நஜாலு, ஜால ஜாலு, ஜால்த ஜால்து, ஜால்தும் ஜால்னா, பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ். யஜாலு யஜாலூன, அவன் ஆக்குகிறான், அவர்கள் ஆக்குகிறார்கள், தஜாலு நீ ஆக்குகிறாய், அஜாலு நான் ஆக்குகிறேன், தஜாலூன நீங்கள் ஆக்குகிறீர்கள், நஜாலு நாங்கள் ஆக்குகிறோம். இதே போன்று ஃபதஹ திறந்தான், ஃபதஹு அவர்கள் திறந்தார்கள், ஃபதஹ்த நீ திறந்தாய், ஃபதஹ்து நான் திறந்தேன், ஃபதஹ்தும் நீங்கள் திறந்தீர்கள், ஃபதஹ்னா நாங்கள் திறந்தோம். யஃப்தஹு யாசிரு யஃப்தஹு, யா யா யாசிரு யஃப்தஹு, அவன் திறக்கிறான், யாசிரூன் யாசிருடைய புளூரல் யாசிரூன், யாசிரூன் யஃப்தஹூன், யஃப்தஹு அவன் திறக்குகிறான், யஃப்தஹூன அவர்கள் திறக்கிறார்கள், தஃப்தஹு நீ திறக்கிறாய், அஃப்தஹு நான் திறக்கிறேன், தஃப்தஹூன நீங்கள் திறக்கிறீர்கள், நஃப்தஹு நாங்கள் திறக்கிறோம். யஃப்தஹு யஃப்தஹூன, தஃப்தஹு அஃப்தஹு, தஃப்தஹூன நஃப்தஹு. அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய பாடத்திற்கு நாம் வருகிறோம். இன்றைய பாடத்தில் நாம் படிக்கின்ற வினை சொல்லினுடைய அமைப்பு நஸர ஹலக, வீட்டு பாடமாக லக்கர அபத ஆகியவைகளை நாம் தருகிறோம். நஸர அவன் உதவினான், நசரு அவர்கள் உதவினார்கள், நசர்த நீ உதவினாய், நசர்த்து நான் உதவினேன், நசர்த்தும் நீங்கள் உதவினீர்கள், நசர்னா நாங்கள் உதவினோம். பாஸ்ட் டென்ஸ் கடந்த கால வினை சொல். ப்ரெசன்ட் டென்ஸ் யாசிர் யன்சுரு, யா யா யன்சுரு அவன் உதவுகிறான், யன்சுருன அவர்கள் உதவுகிறார்கள், தன்சுரு நீ உதவுகிறாய், அன்சுரு நான் உதவுகிறேன், தன்சுருன நீங்கள் உதவுகிறீர்கள், நன்சுரு நாங்கள் உதவுகிறோம். திரும்பவும் சொல்லுங்கள், யன்சுரு அவன் உதவுகிறான், யன்சுரு அவன் உதவுகிறான், யன்சுருன அவர்கள் உதவுகிறார்கள், யன்சுருன அவர்கள் உதவுகிறார்கள், தன்சுரு நீ உதவுகிறாய், தன்சுரு நீ உதவுகிறாய், அன்சுரு நான் உதவுகிறேன், அன்சுரு நான் உதவுகிறேன், தன்சுருன நீங்கள் உதவுகிறீர்கள், தன்சுருன நீங்கள் உதவுகிறீர்கள், நன்சுரு நாங்கள் உதவுகிறோம், நன்சுரு நாங்கள் உதவுகிறோம். இங்கே நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்க வேண்டும். இதுவரைக்கும் நாம் படித்தோம் ஃபதஹ யஃப்தஹு, ஜஅல யஜ்அலு, ஃபஅல யஃபஅலு, எல்லாம் அ என்று நாம் படித்தோம். யஃபஅலு யன் யஃப்தஹு யஜ்அலு ஆகிய ஜஅல யஜ்அலு அந்த மூன்றாம் எழுத்து மாலியில் வருகின்ற நடு எழுத்து இருக்குதல்லவா, அந்த நடு எழுத்தை இரண்டு நிலைகளிலேயும் ஃபதஹா ஜபர் செய்து நாம் படித்தோம். ஃபதஹ فعل يفعل يفتح يجعل என்று ஃபதஹ் செய்த நிலையில் படிக்கிறோம். இந்த பாடத்தில் நாம் படிக்கிறோம் யன்சுரு, சு சாது, இந்த நடு எழுத்திற்கான அந்த ஐன்களிமா என்று சொல்லப்படுகிற நடு எழுத்திற்கு பேஷ் வைத்து நாம் படிக்கிறோம். நசாரா யன்சுரு மிக எளிதாக சொல்ல முடியும் என்ற காரணத்தினால் இந்த பாபு இப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது. இலக்கண பாடத்தினுடைய வடிவத்தும் இந்த மாலியில் இரண்டு நிலையை நாம் பார்க்கிறோம். ஒன்று ஃபஅல யஃபஅலு, ஃபதஹ யஃப்தஹு, இன்னொன்று சமீஅ யஸ்மஉ, சமீஅ யஸ்மஉ. இது ஒரு நிலை. மாலி இரண்டிலும் ஃபதஹா பெற்றிருக்கும், ஃபஅல ஃபதஹ ஜஅல இப்படி ஃபதஹா பெற்றிருக்கும் நடு எழுத்து. இன்னொரு வகை சமீஅ என்று கசர் பெற்றிருக்கிற நிலை.
அதே போன்று இந்த இரண்டினுடைய ஃபியூச்சர் டென்ஸும் ஒரே மாதிரியே யஃபஅலு, யஃப்தஹு, யஜ்அலு, யஸ்மஉ என்று ஐன் கலிமா மாலியில் நடு எழுத்து கசர் பெற்றிருந்தாலும் ஜேர் பெற்றிருந்தாலும் முலாரியில் ஃபத்தஹா ஜபர் பெற்றிருக்கிற நிலை. ஆனால் இன்னொன்று மாலியில் ஐன் கலிமா ஜபர் பெற்றிருக்கும் நசர, முலாரியில் அதாவது ஃபியூச்சர் டென்ஸில் என் சுரு என்று லம்மா பெற்றிருக்கும் பேஷ் என் சுரு. அந்த வகை தான் இப்பொழுது நாம் படிக்கிறோம். என் சுரு அவன் உதவுகிறான், என் சுருன அவர்கள் உதவுகிறார்கள், தன் சுரு நீ உதவுகிறாய், அன் சுரு நான் உதவுகிறேன், தன் சுருன நீங்கள் உதவுகிறீர்கள், நன் சுரு நாங்கள் உதவுகிறோம். அரபியை மட்டும் சொல்லுங்கள். என் சுரு என் சுருன, என் சுரு என் சுருன, என் சுரு என் சுருன, தன் சுரு அன் சுரு, தன் சுரு அன் சுரு, தன் சுரு அன் சுரு, தன் சுருன நன் சுரு, தன் சுருன நன் சுரு, தன் சுருன நன் சுரு. மாஷா அல்லாஹ். இப்பொழுது நாம் உரைநடை அமைக்கிறோம். ஹல் என் சுரு அவன் உதவுகிறானா? ஆம் அவன் உதவுகிறான். நீ உதவுகிறாயா? ஆம் நான் உதவுகிறேன் என்ற அடிப்படையில், நாம் என்ற அடிப்படையில் இதை நாம் இன்ஷா அல்லாஹ் இந்த உரைநடை அமைப்போம். ஹல் என் சுரு அவன் உதவுகிறானா? ஹல் என் சுரு அவன் உதவுகிறானா? நாம் என் சுரு ஆம் அவன் உதவுகிறான். நாம் என் சுரு ஆம் அவன் உதவுகிறான். ஹல் என் சுருன அவர்கள் உதவுகிறார்களா? ஹல் என் சுருன அவர்கள் உதவுகிறார்களா? நாம் என் சுருன ஆம் அவர்கள் உதவுகிறார்கள். நாம் என் சுருன ஆம் அவர்கள் உதவுகிறார்கள். மாஷா அல்லாஹ். இந்த உரைநடையில் நாம் ஒரு வார்த்தை, அதாவது ஜைதுன் என்ற வார்த்தையை இணைத்து நாம் பார்க்கிறோம். ஜெய்துன் என்பது செயலை செய்பவராக வருகின்ற பொழுது சொல்லுகின்ற அடையாளம், துன் என்றிருக்கும் செயலை செய்யப்பட்டவராக வருகின்ற அடையாளம் தன் என்றிருக்கும். அதாவது சப்ஜெக்டாக வருகின்ற பொழுது துன் என்று படிக்க வேண்டும், அப்ஜெக்டாக வருகின்ற பொழுது தன் என்று படிக்க வேண்டும். சொல்லுங்கள். ஹல் என் சூரு ஜெய்தன் அவன் ஜெய்துக்கு உதவினானா? ஹல் என் சுரு ஜெய்தன் அவன் ஜெய்துக்கு உதவினானா? நாம் என் சுரு ஜெய்தன் ஆம் அவன் ஜெய்துக்கு உதவினான். நாம் என் சுரு ஜெய்தன் ஆம் அவன் ஜெய்துக்கு உதவினான். ஹல் என் சுரூன ஜெய்தன் ஹல் என் சுரூன ஜெய்தன் அவர்கள் ஜெய்துக்கு உதவினார்களா? நாம் என் சுரூன ஜெய்தன் ஆம் அவர்கள் ஜெய்துக்கு உதவினார்கள். நாம் என் சுரூன ஜெய்தன் ஆம் அவர்கள் ஜெய்துக்கு உதவினார்கள். மாஷா அல்லாஹ். அடுத்ததாக ஹல் தன் சுரு நீ உதவுகிறாயா? ஹல் தன் சுரு நீ உதவுகிறாயா? நாம் அன்சுரு ஆம் நான் உதவுகிறேன். நாம் அன்சுரு ஆம் நான் உதவுகிறேன். ஹல் தன் சுரூன நீங்கள் உதவுகிறீர்களா? ஹல் தன் சுரூன நீங்கள் உதவுகிறீர்களா? நாம் நன் சுரு ஆம் நாங்கள் உதவுகிறோம். நன்றாக கவனிக்க வேண்டும். தன் சுரூன என்பதில் நூன் வரும், நன் சுரு என்பதில் நூன் வரக்கூடாது. நன் சுரூன என்று சொல்லிவிடக்கூடாது. நாம் நன் சுரு ஆம் நாங்கள் உதவுகிறோம். நாம் நன் சுரு ஆம் நாங்கள் உதவுகிறோம். மாஷா அல்லாஹ். ஹல் தன் சுரு ஜெய்தன் நீ ஜெய்துக்கு உதவுகிறாயா? நாம் அன் சுரு ஜெய்தன் அன் சுரு நாம் அன் சுரு ஜெய்தன் ஆம் நான் ஜெய்துக்கு உதவுகிறேன். ஹல் தன் சுரூன ஜெய்தன் நீங்கள் ஜெய்துக்கு உதவுகிறீர்களா? நாம் நன் சுரு ஜெய்தன் ஆம் நாங்கள் ஜெய்துக்கு உதவுகிறோம். நாம் நன் சுரு ஜெய்தன் ஆம் நாங்கள் ஜெய்துக்கு உதவுகிறோம். மாஷா அல்லாஹ். இப்பொழுது அடுத்ததாக இன்னொரு வெர்பை பார்க்கிறோம். ஹலக ஏற்கனவே நாம் படித்தோம். ஹலக ஹலகு ஹலகுத ஹலகுத்து ஹலகுத்தும் ஹலகுனா. இது மாலி கடந்த கால வினைச்சொல். இப்பொழுது நிகழ்கால வருங்கால வினைச்சொல்லை பார்க்கிறோம். யஹ்லுகு அதே அமைப்பில், என் சுரு அமைப்பில் யஹ்லுகு அவன் படைக்கிறான், யஹ்லுகுன அவர்கள் படைக்கிறார்கள், யஹ்லுகு அவன் படைக்கிறான், யஹ்லுகுன அவர்கள் படைக்கிறார்கள், தஹ்லுகு நீ படைக்கிறாய், அஹ்லுகு நான் படைக்கிறேன், தஹ்லுகு நீ படைக்கிறாய், அஹ்லுகு நான் படைக்கிறேன், தஹ்லுகூன நீங்கள் படைக்கிறீர்கள், நஹ்லுகு நாங்கள் படைக்கிறோம், தஹ்லுகூன நீங்கள் படைக்கிறீர்கள், நஹ்லுகு நாங்கள் படைக்கிறோம், யஹ்லுகு யஹ்லுகூன யஹ்லுகு யஹ்லுகூன, தஹ்லுகு அஹ்லுகு தஹ்லுகு அஹ்லுகு, தஹ்லுகூன நஹ்லுகு தஹ்லுகூன நஹ்லுகு.
நன்றாக கவனிக்க வேண்டும். முலாரி நிகழ்கால வருங்கால வினை சொல்லினுடைய டிபிஐ கண்ணுக்கு நேராக வர வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது நாம் உரைநடை. ஹல் யஹ்லுகு, அவன் படைக்கிறானா? படைத்தல் என்பது அல்லாஹ்விற்கு மட்டும் உரித்தானது. எனவே இங்கே மனித கேள்விக்கு நாம் இல்லை என்பதை பதிலாக கொடுக்க வேண்டும். லா யஹ்லுகு, அவன் படைக்க மாட்டான். ஹல் யஹ்லுகு, அவன் படைக்கிறானா? லா யஹ்லுகு, அவன் படைத்திருக்க மாட்டான். ஹல் யஹ்லுகூன, அவர்கள் படைக்கிறார்களா? லா யஹ்லுகூன, அவர்கள் படைக்க மாட்டார்கள். ஹல் யஹ்லுகூன, அவர்கள் படைக்கிறார்களா? லா யஹ்லுகூன, அவர்கள் படைக்க மாட்டார்கள். இந்த இடத்தில் நாம் ஷை என்ற வார்த்தையை வைத்து உரைநடை பார்க்கலாம். ஹல் யஹ்லுகு ஷைஅன், அவன் எதையாவது படைக்கிறானா? லா யஹ்லுகு ஷைஅன், இல்லை, அவன் எதையும் படைக்க மாட்டான். ஹல் யஹ்லுகு ஷைஅன், அவன் எதையாவது படைக்கிறானா? லா யஹ்லுகு ஷைஅன், இல்லை, அவன் எதையும் படைக்க மாட்டான். ஹல் யஹ்லுகூன ஷைஅன், அவர்கள் எதையாவது படைக்கிறார்களா? லா யஹ்லுகூன ஷைஅன், இல்லை, அவர்கள் எதையும் படைக்க மாட்டார்கள். ஹல் யஹ்லுகூன ஷைஅன், அவர்கள் எதையாவது படைக்கிறார்களா? லா யஹ்லுகூன ஷைஅன், இல்லை, அவர்கள் எதையும் படைக்க மாட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஹல் தஹ்லுகு, நீ படைக்கிறாயா? லா அஹ்லுகு, நான் படைக்க மாட்டேன். ஹல் தஹ்லுகு, நீ படைக்கிறாயா? லா அஹ்லுகு, நான் படைக்க மாட்டேன். ஹல் தஹ்லுகூன, நீங்கள் படைக்கிறீர்களா? லா நஹ்லுகு, நாங்கள் படைக்க மாட்டோம். ஹல் தஹ்லுகூன, நீங்கள் படைக்கிறீர்களா? லா நஹ்லுகு, நாங்கள் படைக்க மாட்டோம். இந்த உரைநடையில் ஷைஅனை பயன்படுத்தி நாம் பார்க்கலாம். ஹல் தஹ்லுகு ஷைஅன், நீ எதையாவது படைக்கிறாயா? லா அஹ்லுகு ஷைஅன், நான் எதையும் படைக்க மாட்டேன். ஹல் தஹ்லுகு ஷைஅன், நீ எதையாவது படைக்கிறாயா? லா அஹ்லுகு ஷைஅன், நான் எதையும் படைக்க மாட்டேன். ஹல் தஹ்லுகூன ஷைஅன், நீங்கள் எதையாவது படைக்கிறீர்களா? லா நஹ்லுகு ஷைஅன், நாங்கள் எதையும் படைக்க மாட்டோம். ஹல் தஹ்லுகூன ஷைஅன், நீங்கள் எதையாவது படைக்கிறீர்களா? லா நஹ்லுகு ஷைஅன், நாங்கள் எதையும் படைக்க மாட்டோம். மாஷா அல்லாஹ். அப்படியானால் மன் யஹ்லுகு, யார் படைப்பவன்? மன் யார் யஹ்லுகு படைக்கிறான்? அல்லாஹு யஹ்லுகு, அல்லாஹு படைக்கிறான். அல்லாஹு யஹ்லுகு, அல்லாஹு படைக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இங்கே நாம் ஒரு சட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் படித்த பாடங்களினுடைய இந்த வெர்புகளினுடைய அமைப்புகள் நான்கு அமைப்புகளாக நாம் பார்க்கிறோம். ஃபதஹ யஃப்தஹு, ஃபதஹ யஃப்தஹு, அந்த நடு எழுத்தாகிய மாலியில இருக்கின்ற நடு எழுத்திற்கு ஐன் கலிமா என்று சொல்லப்படும். அந்த நடு எழுத்திற்கு மாலியிலேயும் ஜபர், முலாரியிலேயும் ஜபர். யஃப்தஹு. இரண்டாவது அமைப்பு நாசார யன்சுரு, மாலியிலேயும் ஐன் கலிமாவிற்கு ஜபர், முலாரியிலே ஐன் கலிமாவிற்கு பேஷ். சுரு நாசார யன்சுரு, இது ஒரு வகையாக இருக்கிறது. மூன்றாவது லாராப யத்ரிபு, லாராப யத்ரிபு. மூன்றாவது இன்னும் நாம் படிக்கவில்லை. இரண்டு வகை நாம் படித்திருக்கிறோம், மூன்று நான்கு இன்னும் நாம் படிக்கவில்லை. மூணாவது வகை மாலியில் நடு எழுத்திற்கு ஜபர், முலாரியில் நடு எழுத்திற்கு ஜேர். நான்காவது மாலியில் ஐன்கலிமா, அதாவது நடு எழுத்திற்கு ஜேர், முலாரியில் ஜபர். ஃபதஹ யஃப்தஹு, நாசார யன்சுரு, தாரப யத்ரிபு, சமிஅ யஸ்மஉ. இதற்கான அம்ருனுடைய சொற்கள் இஃப்தஹ், உன்சுர், இல்ரிப், இஸ்மா, இவைகளினுடைய சட்டங்களை இன்ஷா அல்லாஹ் அம்ரு ஃபேலை படிக்கின்ற பொழுது நாம் தெரிந்து கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். வீட்டு பாடமாக உங்களுக்கு புதிதாக தருகின்ற வெர்புகள் எது குரு, எது குரூன, எது குரு, அவன் நினைவு கூறுகிறான். எது குரூன, அவர்கள் நினைவு கூறுகிறார்கள். தது குரு, நீ நினைவு கூறுகிறாய். அது குரு, நான் நினைவு கூறுகிறேன். ததுகுருன, நீங்கள் நினைவு கூறுகிறீர்கள். நதுகுரு, நாங்கள் நினைவு கூறுகிறோம். அதனுடைய மாலி பார்த்தோம், ஜக்கர ஜக்கரு, நினைவு கூர்ந்தான், நினைவு கூறினார்கள். ஜக்கர ஜக்கரு, நினைவு கூர்ந்தான், அவன் நினைவு கூர்ந்தான். ஜக்கரு, அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். ஜக்கர்த்த, நீ நினைவு கூர்ந்தாய். ஜக்கர்து, நான் நினைவு கூறினேன். ஜக்கர்தும், நீங்கள் நினைவு கூறினீர்கள். ஜக்கர்னா, நாங்கள் நினைவு கூறினோம். ஜக்கர்தும், நீங்கள் நினைவு கூறினீர்கள். ஜக்கர்னா, நாங்கள் நினைவு கூறினோம். அதே போன்று எது குரு, எது குரூன,
எது குரு எது குருன, தது குரு அது குரு, தது குரு அது குரு, தது குருன நது குரு, தது குருன நது குரு. அல்ஹம்துலில்லாஹ். அதே போன்று அபத அபது, அபத அவன் வணங்கினான், அபது அவர்கள் வணங்கினார்கள், அபத அபது, அபத்த நீ வணங்கினாய், அபத்து நான் வணங்கினேன், அபத்த நீ வணங்கினாய், அபத்து நான் வணங்கினேன், அபத்தும் நீங்கள் வணங்கினீர்கள், அபதுனா நாங்கள் வணங்கினோம், அபத்தும் நீங்கள் வணங்கினீர்கள், அபதுனா நாங்கள் வணங்கினோம். அ உ த து தும் நா. முலாரி யஅபுது அவன் வணங்குகிறான், யஅபுதுன அவர்கள் வணங்குகிறார்கள், யஅபுது அவன் வணங்குகிறான், யஅபுதுன அவர்கள் வணங்குகிறார்கள், தஅபுது நீ வணங்குகிறாய், தஅபுது நீ வணங்குகிறாய், அஅபுது நான் வணங்குகிறேன், தஅபுது நீ வணங்குகிறாய், அஅபுது நான் வணங்குகிறேன், தஅபுதுன நீங்கள் வணங்குகிறீர்கள், நஅபுது நாங்கள் வணங்குகிறோம், தஅபுதுன நீங்கள் வணங்குகிறீர்கள், நஅபுது நாங்கள் வணங்குகிறோம், யஅபுது யஅபுதுன, யஅபுது யஅபுதுன, தஅபுது அஅபுது, தஅபுது அஅபுது, தஅபுதுன நஅபுது, தஅபுதுன நஅபுது. அல்ஹம்துலில்லாஹ். கற்றல் குறிப்பாக நாம் பார்க்கிறோம் ஆறாம் வீட்டு பாடம், நண்பர்களோடு உரையாடுவது. நாம் ஒவ்வொரு நாளும் நமது வீட்டு நபர்கள் நண்பர்களோடு கண்டிப்பாக எதையாவது ஒன்றை நாம் உரையாடி கொண்டேதான் இருக்கிறோம். ஆக நாம் அவர்களோடு ஒவ்வொரு நாளும் குறைந்தது மூன்று வார்த்தைகள் அல்லது ஒரு வாக்கியம் இந்த குர்ஆன் பாடம் சம்பந்தப்பட்ட வார்த்தைகளை உரையாட வேண்டும் என்று நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும். இது நமக்கு மத்தியில் குர்ஆனை கற்றுக்கொள்ளுகின்ற ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கிவிடும். குர்ஆன் சார்ந்த விஷயங்களை பேசுவதற்கான தலைப்புகளில் கலந்துரையாடுகின்ற வழியையும் இது ஏற்படுத்தி தருகிறது. எனவே நாம் சமூக ஒன்று கூடுதலில் இது ஒரு அற்புதமான மிகப்பெரும் பரக்கத்தான அமர்வாகவும் அந்த ஒன்று கூடல் ஆகிவிடுகிறது. எனவே நாம் நண்பர்களோடு உரையாடுகின்ற பொழுதும், நண்பர்களோடு கலந்துரையாடி ஒரு மஜ்லிஸை ஏற்படுத்துகின்ற பொழுதும் குர்ஆன் வார்த்தைகள், குர்ஆனுடைய ஆயத்துகள், வசனங்களை பற்றி நாம் உரையாட வேண்டும் என்ற முடிவை செய்து கொள்வோம். ஏனென்றால் இந்த பயிற்சி நம்மை ஆசிரியராக ஆக்கிவிடுகிறது. அத்தோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா, உங்களில் சிறந்தவர் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கு கற்றுக் கொடுப்பவரே. அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடத்தினுடைய 13 பாடத்தினுடைய நிறைவில் குர்ஆனில் சுமார் 32,111 முறைகள் இடம்பெறுகின்ற 156 வார்த்தைகளை நாம் படித்திருக்கிறோம். வீட்டு பாடங்களை நீங்கள் ஞாபகமாக கட்டாயமாக பார்த்து கொள்ளுங்கள். ரப்பி ஜிதனி இல்மா என்ற துஆவை செய்யுங்கள். அல்லாஹு நமக்கு உதவி செய்வான். அல் குர்ஆனை ஓத, விளங்க, சிந்திக்க, செயல்படுத்த, பரப்ப, மனனம் செய்ய. சுபஹானக்கல்லாஹும்ம வபிஹம்தி, நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக்க வ நதூப இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.